கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். தெய்வீக ஞானம் என்ற தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 6:14. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. நோவாவுக்கு கிடைத்த அற்புதமான அபார ஞானத்தை கண்டு வியப்படையாதவர் இல்லை. அவர் ஒரு எளிய விவசாயி தான். 9:20. அவர் ஒரு கட்டிடக்கலை நிபுணரோ அல்லது ஒரு பொறியாளரோ கிடையாது. ஆனால் நோவாவையும் அவர் குடும்பத்தையும் மட்டுமல்ல, உலகில் வாழும் அனைத்து வகை ஜீவராசிகளையும் உள்ளடக்கிய 3 அடுக்குகளை கொண்ட பேழையை உண்டாக்கும் ஞானம் அவருக்கு வெளிப்பட்டது. அதன் அளவுகள் கூட தேவனால் கொடுக்கப்பட்டது. அந்த பேழை கட்டப்பட்ட முறையை கண்டு மாபெரும் நிபுணர்களும் இன்றைக்கும் ஆச்சரியப்படுகின்றனர். அதை கட்டும்போது நோவா கொஞ்சம் தனது மூளை அறிவை பயன்படுத்தி இருந்தாலும் அது பெரிய ஆபத்தை சந்தித்திருக்கும். இதுதான் முதன்முறையாக மனிதன் கப்பலை உருவாக்கியதாகும். இன்றைக்கு கப்பல் நிர்வாகம் மற்றும் போக்குவரத்துக்கள் அனைத்தும் இந்த நோவாவின் ஞானத்தையே அஸ்திபாரமாக்குகிறார்கள். இதுதான் தெய்வீக ஞானத்தின் மகத்துவமாகும். கிறிஸ்துவுக்கள் இந்த அதிசய ஞானம் உங்களுடையது. கிறிஸ்துவுக்கள் சகல ஞானமும் வாசமாக இருக்கிறது. கொலோசியர் 2:3. எளிய மீனவர்கள் தேவனுடைய சபையை கட்டும் அளவுக்கு அசாதாரண ஞானத்தை பெற்றார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட தேவ ஞானத்தை கொண்டு நம் குடும்பத்தையும் சபையையும் கட்டி எழுப்பலாம். நம் நிதி நிலையையும் எல்லா உறவுகளையும் அழகாக நிர்வகித்து நம் அபார திறனை நம் சந்ததிக்கு காட்டலாம். சொந்த குடும்பத்தினர் கூட எந்த கேள்வியும் கேட்காமல் பேழைக்குள் நுழைந்து விட்டனர். தேவனுடைய கண்களில் தயை பெற்ற மனுஷனுடைய வல்லமையை பாருங்கள். ஆதாம் வீழ்ந்து போவதற்கு முன்பாக இப்படிப்பட்ட தெய்வீக ஞானத்தை எல்லாவற்றுக்கும் பெயரிடும் போது வெளிப்படுத்தினான். 2:19. பின்பு மனிதனின் ஞானம் மங்கி போயிருந்தாலும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிடத்தில் அவ்வப்போது அந்த ஞானம் வெளிப்பட்டிருப்பதை காணலாம். எந்த பயிற்சியும் பின்னணியும் இன்றி சாதாரண ஆடு மேய்க்கும் சிறுவனான யோசேப்பு முழு எகிப்து ராஜ்யத்தையும் திறம்பட அவர் நிர்வகித்தான். 42:6. மழை வந்த அதே நாளில் நோவாவும் குடும்பத்தாரும் பேழைக்குள் இருந்தார்கள். 7:13. முழு திட்டமும் தேவனால் சரியான நேரத்தில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. அவர் சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். 3:1-11:8-6. கிறிஸ்துவுக்கள் தேவன் காலத்தை குறித்த அறிவை உங்களுக்கு தருகிறார். நாம் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருப்போம். எதற்காகவும் அவசரப்பட்டு கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவன் தாம் செய்யும் எதையும் கேட்கும் காதுகளுக்கு சொல்லாமல் செய்ய மாட்டார். 3:7. தேவனோடு சஞ்சரிப்பது குழப்பமானதல்ல, அவர் சத்தம் கேட்டு சித்தம் செய்வது மட்டும்தான். 6:22. கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, நம் எதிர்கால திட்டங்களை அறிந்து நம்மை பாதுகாத்து கொள்ள இந்த ஞானத்தை போதிக்கும் வசனத்தை வாஞ்சிப்போம். அசாதாரண உலகம் நமக்காக திறந்திருக்கிறது. அவர் குரல் கேட்டு செயல்படுவோம். நாம் கிறிஸ்துவுக்குள் வந்தபோது அவர் நம்மை தமது உள்ளங்கைகளில் மட்டுமல்ல தமது உள்ளத்திலும் வரைந்து வைத்திருக்கிறார். 49:16. நம்மை சூழ இருக்கும் எல்லாவற்றின் மேலும் கிறிஸ்துவின் நாமத்தால் அற்புதங்களை காண துவங்குவோம். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சிந்தையில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் தலையில் உள்ள ஒரு மயிராவது அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது என்று நாங்கள் உணரும்படியாக தெய்வீக ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.